இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்படியே இந்த குடும்பத்துக்குள்ளார குட்டி குட்டி விரிசல் விழுறத கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சு. ஸோ முதல்ல எடுத்தோம்னா வந்து இங்க கதிரும் முல்லையும் வந்து ஒரே ரொமான்ஸா இருந்துச்சு. முல்லை வந்து கிளம்புறேன் அப்படின்னு கோபமா நேற்று பேசினது, கதிர் பேசினது, கிண்டல் பண்ணது கிளம்ப இவங்க தடுத்து நிறுத்த அதே வந்து கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் முல்லைக்கு அந்த ஒரே ஒரு ரூம்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியையும் வந்து குட்டி குட்டி ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் ஏகப்பட்ட பேர் கண்ணை உறுத்துது. ஒரு பக்கம் தனத்தோட அம்மா கண்ணை உறுத்துது, இன்னொரு பக்கம் வந்து மீனாவோட அப்பா கண்ணை உறுத்துது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே இப்போ தான் பேசுகிறாங்க, அவங்க சீனே இப்போ தான் வருதுங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்து ஃபுல்லாக மூர்த்தி வந்து ஜீவா கிட்ட கையலை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. கையல் கூட விளாண்டேன், கையல் கூட இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் அங்கே வீட்டில் வச்சு பேசாதனால மீனா வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க, ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தன்னோட கடை ஜாமான்லாம் போட்டு வைக்கிற குட்டி குடோனா வந்து இந்த குட்டி கடை ஒரு கடையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து நான் வாடகையை நீங்கள் சொல்கிற வாடகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் யாராக இருந்தாலும் 10,000 பத்துக்கு பத்து கடைக்கு அங்கே கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறமா உன்ன மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா ஜீவா அது கரெக்டு தானடா, நம்ம எதுவும் கதிர்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடலாம், மூணு பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் கதிர் இங்கே என்ன சொல்கிறாரு, இது நல்ல முடிவுங்கிறனால எடுத்து இந்த ஆப்ஷனை விட வேணாங்கிறதுக்காக அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு நான் அண்ணன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு காசை கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு சைடு ரெண்டு வெவ்வேறு விதமாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வேணே தனத்தோட அம்மா ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வேலை செய்கிறவங்கள இவங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் தலைவலிக்குன்னு படுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கையில் பார்த்துக்கோங்கன்ட்டு கையில் குளிப்பாட்டி தான் விட்டுட்டு வந்தாங்க தனம். அப்போ வந்து தனத்துக்கு வந்து உண்மையிலே வந்து குழந்தைக்கு பசிக்குதுங்கிறனால குழந்தைக்கு பால் கொடுக்க அவங்க போன அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அத்தாச்சியும் தனத்தோட அம்மாவும் கையல் பாப்பாவை வீட்டில் ஹால்லேயே விட்டுட்டு உலர போயிட்டாங்க. பாப்பா அழுதுகிட்டு இருந்தானே டக்குனு மீனா வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இப்படி என் பிள்ளையை பார்த்துக்காம விட்டாங்கன்னு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அதே நாள் ஈவினிங்கில் வந்து கதிர் அவங்க அண்ணன்ட்ட வந்து மூர்த்திட்டு அந்த விஷயத்த சொல்கிறார். என்னன்னா இப்படி ஏடிஎம் காசு இது பண்ண சொன்னாங்க, நான் கொண்டு வந்துருக்கேன் காசுன்னு சொன்னேன், 10,000, 1,00,000 நல்ல ஆஃபராக இருந்துச்சுங்கிறாங்க. தினமும் ஆமாம் தானங்கிறாங்க. உடனே இவர் அதெல்லாம் வேணாம், வேறு ஐடியா வச்சுருந்தேன், நீ அதை வேணான்னு சொல்லிவிடு, எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டு முடிவு பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணணும், நீ ஏன் சொல்லக்கூடாதுன்றாரு. கதிருக்கு அப்படி முகம் வாடி போயிடுச்சு, முல்லைக்கும் முகம் வாடிடுச்சு. ஸோ அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனா இன்னமும் வந்து நம்ம குழந்தை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, போகும்போது கூட கொஞ்சிட்டு போக மாட்டாங்க கையிலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க. கதிர் அப்படியே தலையை குனிஞ்சு போட்டு உட்காந்துருக்காரு. இது தெரியாமல் தனமும் மூர்த்தியும் வந்து இன்னுமே கையல் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டே எப்படி கொண்டாடலாம், நகை வாங்கலாம், சேமிப்பு திட்டத்தில் போட்டு வைக்கலாம்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஆனால் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி பிரச்சனை இருக்காங்க. எல்லாமே வந்து பேசினா வாய திறந்து பேசினா தெரியுது, சரியாகிற பிரச்சனை தான். மூர்த்தியுமே வந்து இது பிளானை யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் கடை கொடுக்குறோன்னா அவர் 2,000-3,000 தான் வரும், இங்கேனா வந்து 10,000 வருது. கடைக்கு கூட்ட வருது நல்லதுதானே, வாசலில் கூட்டம்னா அந்த ஆடன்லாம் இங்கே டக்குன்னு சரி ஓகே ஏடிஎம் எடுக்க வந்துட்டோம் பணம் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, அதை ஏன் யோசிக்கலான்னு தெரியல. ஸோ இதை வச்சு அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வருங்கிறத பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி கடை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது, இன்னும் கண்ணன் ஐஸ்வர்யா ஒரு வாரமாக காமிக்கல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நேற்று கண்ணனை காமிச்சது தனி. தேங்க்யூ.